இன்னைக்கு நம்ம ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தி ஷோ அறிந்து கொள்வோம். நான் உங்கள் சரத். உலக நாடுகளில் நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்கு, ஆனா இந்தியாவில் மட்டும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்பவே சூப்பர்வா ரொம்ப அழகா நேச்சுரல் சீனரி நடுவில் இருக்கு. அதுதான் நேரு பார்க் போஸ்ட் ஆஃபீஸ். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கு. அப்படி என்ன அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு? இது ஒரு ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ். இதை வந்து எதுல உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய போட் ஹவுஸை போஸ்ட் ஆஃபீஸை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இதை வந்து 2011 அப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லா பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஐடி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படி என்ன இந்த போஸ்ட் ஆஃபீஸில் என்ன சிறப்பு அம்சம் இருக்குது? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இருக்கு. அப்படி என்ன இருக்குது? இது பக்கத்தில் குல்மார்க் சோழமார்க் இருக்குது. இங்கே வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸை பற்றி பார்த்துக்கணும், இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போய் விசிட் பண்ணுறாங்க. அது உள்ள நிறைய விசித்திரமான விஷயங்கள் பார்க்குறாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்னாலே நமக்கு நார்மலாக நம்ம கவர் சென்ட் பண்ணுவோம், அது சென்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே இருக்கிறது அப்படி இல்லை. இங்கே இருக்கிறது வந்து நாலு டைப்பாக இயங்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து பேங்காகவும் இயங்குது, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மியூசியமாகவும் இயங்குது, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அதாவது காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் திங்ஸை வந்து கவராக சென்ட் பண்ணுறாங்க, நாலாவது அதுக்கு வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நாலு இதாக வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து அனுப்பக்கூடிய கவர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டாம்ப், ஸ்பெஷல் கவர் வந்து வச்சிருக்காங்க. அது எல்லாமே காஷ்மீரில் இருக்கக்கூடிய நேச்சுரல் சீனரிஸ், அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சாஃப்ரான் இது எல்லாமே வந்து அந்த கவரில் பிரிண்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க மியூசியம் உள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு ரூமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது உள்ள டிஃப்ரெண்ட் ஸ்டாம்ப்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இங்கே பார்க்காத எல்லா ஸ்டாம்ப்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ் இதெல்லாமே அங்கே இருக்குது. அதேமாதிரி புக் ஷாப்ஸ், இந்த புக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி உருவாச்சு, இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த மியூசியம் உள்ள இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து பேமெண்ட் பேங்க்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்கீமை வந்து 2011 அப்போயே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு பேங்காகவே இயங்கிட்டு இருக்கு. அதில் ஆர்டி உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட், அங்கே இருக்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே அவுட்சைடர்ஸ், யார் இந்த அவுட்சைடர்ஸ்ன்னு கேளுங்க. அவுட்சைடர்ஸ்னால் காஷ்மீரில் பிறக்காதவங்க அங்கே வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை வேலை தேடி வந்த லேபரர்ஸ், இவங்களுக்குமே வந்து அந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.